மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிராஃப்ட் செஷனில் நம்ம இன்றைக்கி பலூனை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். பூ ஜாடி ஒன்று செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, கத்திரிக்கோல், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஃபெவிக்கால் எடுத்துக்கோங்க. முதல்ல பலூனை நல்லா எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊதிக்கிட்டு அதை வந்து ஒரு நூலால் கட்டிடுங்க. நல்லா இறுக்கமாக கட்டுங்க, காற்று வெளியில் போயிடக்கூடாது. அப்புறம் ஃபெவிக்காவில் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டு அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பேப்பர், அந்த பேப்பரை ஒரு பேப்பரை எடுத்து ஃபெவிக்காலில் டிப் பண்ணி இந்த பலூன் மேலே அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு பேப்பராக எடுத்து ஒட்ட ஆரம்பிங்க. இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறது எதுக்குன்னா சீக்கிரம் நம்ம ஒட்டலாம். பெரிய பேப்பர்னால் நிறைய சுருக்கங்கள் விழுகும், சின்ன பேப்பர்ஸ்னால் டக் டக்குன்னு ஒட்டலாம்ல, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பேப்பரை அப்படி ஃபெவிக்காலில் டிப் பண்ணி கூட நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்ட ஆரம்பிக்கிறப்ப வாய்ப்பகுதியில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம விட்டுறணும். நம்ம பென்சிலில் கூட நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். ஏன்னா அது நமக்கு அந்த பூஜாடியோட வாய்ப்பகுதியில் அதை ஒட்டாமல் விட்டுட்டோம்னா தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஒட்டாமல் விட்டுட்டு சுற்றி இருக்க பகுதி எல்லாத்தையுமே பலூனை ஃபுல்லாக இந்த மாதிரி பேப்பர் போட்டு ஒட்டி கவர் பண்ணிடுங்க. எத்தனை லேயர்ஸ் ஒட்டுறீங்களோ அத்தனை வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் பேப்பர்லாம் ஒட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அத்தனை லேயர்ஸ் நீங்கள் பேப்பர் ஒட்டிக்கோங்க. நிறைய பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒட்டுங்க. இப்போ வந்து நம்ம அந்த சுற்றி இருக்கிறத கட் பண்ணி எடுக்க போகிறோம். பலூன் எடுக்கணும் இல்லை வெளியில். இப்போ என்ன பண்ண போகிறோம், பலூனை சுற்றி கட் பண்ணி எடுக்க போகிறோம். வாய்ப்பகுதியில் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல் நல்லா வருதுங்களா, அந்த வாய்ப்பகுதி நல்லா தெரியுதுல. இது வந்து நூலில் சுற்றுனது. நம்ம எம்ப்ராய்டரி நூல் இருக்குல்ல, அந்த எம்ப்ராய்டரி நூலை வச்சு கூட பேப்பருக்கு பதிலாக ஃபெவிக்காலை ஃபுல்லாக பலூனில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூல் வச்சு சுற்றினோம்னாலும் இது மாதிரி அழகாக ஒரு ஃப்ளார் வேஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த ஃபெவிக்காலெல்லாம் ஒட்டி பேப்பர்லாம் வேலை முடிஞ்சிருச்சுல. இப்போ இந்த வாய்ப்பகுதியை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற பலூனை எடுத்து வெளியில் போட்டுடணும். போட்டுட்டோம்னா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பேஸ் நிற்க மாட்டேங்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணும், பின்பக்கம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்பக்கம் மேலே வாய்ப்பகுதி விட்டோம்னா அந்த அளவுக்கு கீழே நல்லா அழுத்தி விட்டோம்னா அந்த பேஸ் வந்து அழகாக கீழே நின்றுக்கும். இந்த பாருங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். இப்போ இது வந்து நான் வந்து கோலப்பொடி இருக்குது பார்த்திங்களா, அது மூணு கலரில் எடுத்து ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி அது மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெயிண்டிங் கூட பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணணும்னா நம்ம இந்த நியூஸ் பேப்பரை வச்சு பண்ண முடியாது இல்லையா. மேலே நியூஸ் பேப்பரை தான் ஒட்டியிருக்கோம், அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் ஒட்டிக்கணும். ஒயிட் ஷீட்டை ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் டிசைன் வரைஞ்சிட்டு கூட அது மேலே கோலப்பொடி தூவுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைனும் கிடைக்கும். ஓகேவா, அது மாதிரி பெயிண்டிங் பண்ணணும்னால் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சோடனே நான் வந்து ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பேப்பர் ஃப்ளார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செய்ய தெரியும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கூட நீங்கள் இந்த பூஜாடியில் வைக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு அழக பூஜாடி கிடச்சிருச்சு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்குறீங்களான்னு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. நீங்கள் எத்தனை செய்கிறீங்கிறது நான் கவுண்டிங் வச்சுக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.